ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா. நம்மை மீட்பதற்காக விண்ணகம் துறந்து மண்ணகம் வந்து மானிடராக நம்மிடையே வாழ்ந்து தம் பணியை முடித்த நம் ஆண்டவர் இயேசு மீண்டும் வானக தந்தையிடம் திரும்பி சென்றதைத்தான் ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா என்று நாம் கொண்டாடுகின்றோம். தலையாகி அவர் சென்ற இடத்திற்கே அவரது உடலாகிய நாமும் செல்வோம் என்ற நம்பிக்கையை இந்த பெருவிழா நமக்கு தருகின்றது. இயேசு எவ்வாறு விண்ணகம் சென்றாரோ அவ்வாறே மீண்டும் வருவார் என்ற செய்தியை வானதூதர் திருத்தூதர்களுக்கு அறிவிக்கின்றனர். எனவே ஆண்டவரின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவரின் விண்ணேற்பு நமக்கு சொல்கிறது. அதுவரை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உயிர்த்த ஆண்டவர் விண்ணகம் செல்லும் முன் சீடர்களுக்கு சொன்னார். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். திருத்தூதர் பணி 1:8. அவர்கள் எதற்கு சாட்சிகள் என்பதை இன்னும் குறிப்பாக சொல்கிறார். மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகின்றார். லூக்கா 24:46-48. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பேதுரு தனது முதல் மறையுறையில் இயேசு நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்தார் என்று உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார். திருத்தூதர் பணி 2:23-32. இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவர் இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன் அறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவரை படுகுழியை காணவிட மாட்டீர், வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர்,
அவரது உடலை படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். பேதுரு அவர்களை மனமாற்றத்திற்கு அழைத்தார். திருத்தூதர்கள் இயேசு பாடுபட்டதற்கும் இறந்து உயிர்த்ததற்கும் உண்மையான சாட்சிகள். ஏனெனில் உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் கண்டார்கள். அது மட்டுமல்ல, உயிர்த்த இயேசுவுக்கு அவர்கள் சான்று பகரமுன் முதலில் மனமாற்றத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். பாடுகளின் போது ஆண்டவரை விட்டு ஓடியவர்கள், உயிருக்கு பயந்து கதவை தாழிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தவர்கள், ஆண்டவர் இயேசுவின் பாடுகள் இறப்பு அனைத்தும் நமது மீட்புக்காக என்பதை அறிந்து உயிர்த்த ஆண்டவர் உயிருடன் எழுப்பப்பட்டதை நம்பினார்கள். தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தார்கள். அதனால் உயிர்த்த ஆண்டவருக்கு உண்மையான சாட்சிகள் ஆனார்கள். அவர்களது சாட்சியத்தை கேட்டவர்களும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள். திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். நம்பிக்கை கொண்டவர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். திருத்தூதர் பணி 2:42-46, மேலும் 4:32-35. ஆண்டவரின் இரண்டாம் வருகை எதிர்நோக்கியிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் உயிருள்ள ஆண்டவருக்கு சாட்சிகள். தம் குரு எலியா விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டதை கண்ட எலிசாவின் மீது எலியாவின் ஆவி இறங்கியது. 2 Kings 2:15. விண்ணகம் சென்ற இயேசுவும் திரு தூதர்கள் மேல் மட்டுமல்ல, அவர் மீது நம்பிக்கை கொண்ட நம் அனைவர் மேலும் தூய ஆவியை அனுப்புகின்றார். ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக நாமும் கூட நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்த இயேசுவுக்கு, விண்ணகம் சென்று மீண்டும் வரையிருக்கின்ற இயேசுவுக்கு, நம்மோடு நம்மில் வாழ்ந்து வரும் அந்த இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். வார்த்தையால் மட்டுமல்ல, தொடக்க கால திருவை போன்று வாழ்வால் நாம் சான்று பகர்வோம். அன்றாடம் ஜெபித்து இறை வார்த்தையின்பால் ஆர்வமுள்ள இறைகுலமாக திருப்பலி திருவருள் அடையாளங்களில் பக்தியோடு பங்கெடுக்கின்ற இறைகுலமாக பிறர் அன்பில் நிலைத்திருக்கின்ற இறை மக்களாக வாழ்வோம். ஆண்டவரின் இரண்டாம் வருகை எதிர்நோக்கி இம்மண்ணகத்தில் கால் பதித்து நம்பிக்கை வாழ்வில் நாளும் பயணிப்போம். ஞான ஒலி இணைய வார இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஏசா யாக்கோபு சந்திப்பு பற்றி சிந்திப்போம். யாக்கோபு ஏசாவை சந்திக்க பல தயாரிப்புகளை செய்கிறார். முதலில் அவரிடம் தூதர்களை அனுப்புகிறார். ஏசாவின் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி வேண்டுகிறார். யாக்கோபு ஏசாவுடன் கொள்கின்ற தொடர்பு பல செய்திகளை கூறுவதாக உள்ளது. முதலாவது, யாக்கோபு எங்கும் ஒளிந்திருக்கவில்லை அல்லது நாட்டை உளவு பார்க்கவில்லை என்பதை தெரிவிக்கிறது. இரண்டாவது, தனது உரிமைகளை கேட்டு வரவில்லை என்று கூறுவதாகவும் உள்ளது. யாக்கோபின் வளர்ச்சி, அவர் கொண்டிருக்கும் மிகுதியான செல்வம் ஆகியவற்றை பற்றிய செய்திகள், அவர் அனைத்தையும் இழந்தவராக நாடு திரும்பவில்லை அல்லது அவருக்கு சேர வேண்டிய சொத்தை கேட்பதற்காக வரவில்லை என்பதையும் தெரிவிக்கிறது. யாக்கோபினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் திரும்பி வந்து, நாங்கள் ஏசாவை சந்தித்தோம்,
அவர் 400 பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என கூறுகிறார்கள். இந்த செய்தி யாக்கோபின் அச்சத்தை அதிகரிக்கச் செய்கிறது. தன்னை எதிர்த்து சண்டையிடுவதற்காகத்தான் அவர் வருகிறார் என யாக்கோபு நினைக்கிறார். தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் காத்து கொள்வதற்காக யாக்கோபு 3 காரியங்களை செய்கிறார். முதலாவது, தம்முடன் இருந்த ஆள்களையும் ஆடு மாடு ஒட்டகங்களாகிய மந்தைகளையும் 2 பகுதிகளாக பிரிக்கிறார். ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமே என்பது அவரது எண்ணமாக இருக்கிறது. இரண்டாவதாக, தன் சகோதரன் ஏசாவின் கைகளில் நின்று அவரையும் மனைவியர் மற்றும் பிள்ளைகளையும் காக்க வேண்டும் என்று தனது மூதாதையரின் கடவுளிடம் வேண்டுகிறார். இந்த மூதாதையரின் கடவுள் யாக்கோபு காரான் நோக்கி செல்லுகையில் கனவில் அவருடன் பேசினார். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். தொடக்க நூல் பிரிவு 28 இறைச்சொற்றலர் 15 என்றார். மேலும் யாக்கோபு காரானிலிருந்து சொந்த நாடு நோக்கி பயணிக்கையிலும் அவருடன் பேசினார். அவர் யாக்கோபை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறினார். தொடக்க நூல் பிரிவு 31 இறைச்சொற்றலர் 3. கடவுள் யாக்கோபுக்கு கூறிய இந்த வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து அவர்களை காக்க வேண்டும் என இப்போது வேண்டுகிறார். மூன்றாவதாக, தன்னுடைய மந்தைகளிலிருந்து ஏசாவுக்கு அன்பளிப்புகளை அனுப்பி வைக்கிறார். யாக்கோபு ஏசாவுக்கு அனுப்பி வைக்கும் அன்பளிப்புகள் மிகுதியானவை. அவர் 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கிடாய்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 செம்மறி கிடாய்களையும் 30 பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் 40 பசுக்களையும் 10 காளைகளையும் 20 பெண் கழுதைகளையும் 10 ஆண் கழுதைகளையும் ஏசாவுக்கு அன்பளிப்பாக தேர்ந்தெடுக்கிறார். இது ஒரு சிற்றரசன் அவனை ஆளுகின்ற பேரரசனுக்கு கட்டுகின்ற கப்பம் போல் தென்படுகிறது. உதாரணமாக, கிமு 9 நூற்றாண்டில் வாழ்ந்த இந்தானு என்ற ஒரு சிற்றரசன் அசீரிய அரசனான 2 துக்குல்தீன் நினூர்தா என்ற அரசனுக்கு வெள்ளி, உணவுப் பொருள்கள், மதுபானங்கள், 30 ஒட்டகங்கள், 50 எருதுகள் மற்றும் 30 கழுதைகளை கப்பமாக கட்டியதாக ஆவணங்கள் கூறுகின்றன. யாக்கோபு ஏசாவுக்காக அனுப்பி வைக்கும் அன்பளிப்புகளை ஏசாவின் தயவை பெறுவதற்கு யாக்கோபு கடைபிடிக்கும் சில உத்திகளாகவும் பார்க்கலாம். அன்பளிப்புகள் அனுப்பி வைப்பது அவர் முன்மதி கொண்டவராக செயல்படுகிறார் என்பதை காட்டுவதாகவும் உள்ளது. இதனால் பல பயன்கள் விளைகின்றன. முதலாவதாக, யாக்கோபு தனது பெருந்தன்மையை அன்பளிப்புகள் மூலம் வெளிப்படுத்துகிறார். இதனால் ஏசாவின் நல்லுறவை அவர் பெற வாய்ப்பிருக்கிறது. இரண்டாவது, ஏசா யாக்கோபின் மீது வன்மம் கொண்டு அவர் மீது போர் தொடுக்க விரும்பினாலும் அடுத்தடுத்து அன்பளிப்புகளாக வருகின்ற மந்தைகளினால் அவரது தயாரிப்புகள் தடைபடலாம். மூன்றாவதாக, அன்பளிப்புகளாக அனுப்பப்பட்ட மந்தைகளும் அவற்றை ஓட்டிச் சென்ற யாக்கோவின் பணியாளர்களும் ஏசாவுடன் இணைந்து வந்தால் சண்டை ஏற்பட்டால் அவர்கள் யாக்கோபிற்கு உதவியாக செயல்பட வாய்ப்புள்ளது. இவ்வாறு பல உத்திகளை யாக்கோபு கையாளுகின்றார். மேலும் ஏசா 400 ஆள்களோடு வருவதைக் கண்டதும் யாக்கோபு தனது 2 மனைவியரிடமும் 2 வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைக்கின்றார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2 வரிசையில் லேயாவையும் அவருடைய பிள்ளைகளையும், இறுதியில் ராக்கேலையும் யோசேப்பையும் நிறுத்துகின்றார். தொடக்க நூல் பிரிவு 33 இறைச்சொற்றலர்கள் 1 மற்றும் 2. இந்த தயாரிப்புகளுக்கு பிறகு யாக்கோபு ஏசா சந்திப்பு நடக்கிறது. யாக்கோபு முன் சென்று 7 முறை தரையில் விழுந்து ஏசாவை வணங்குகின்றார். தன்னிலும் மேலானவர்களாக கருதுபவர்களுக்கு மதிப்பளிக்க தரையில் விழுந்து வணங்குவது பண்டைய காலங்களில் வழக்கமாக இருந்தது. இந்த மதிப்பை பெருக்குவதற்காகவும் நான் உங்களுக்கு அடிமை என்பதை குறிப்பதற்காகவும் 7 முறை தரையில் விழுந்து வணங்கும் வழக்கம் இருந்தது. எல்லமர்னா என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில ஆவணங்களின்படி 14 நூற்றாண்டில் ஒரு சில சிற்றரசர்கள் எகிப்திய அரசனான பார்வோன்கள் முன்னிலையில் 7 முறை தலை வணங்கினர் என கூறப்படுகிறது. யாக்கோபு 7 முறை தரையில் விழுந்து வணங்கியதும் ஏசா அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டித்தழுவி முத்தமிடுகிறார்.
இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்துகின்றனர். ஏசாவை சந்திப்பதற்கு யாக்கோபு கையாண்ட உத்திகள் அனைத்தும் தேவையில்லாதவை ஆகிவிடுகின்றன. ஏசா யாக்கோபு சந்திப்பு மிகவும் யதார்த்தமான ஒன்றாக, சுமூகமானதாக நடைபெறுகிறது. ஏசா யாக்கோபு சந்திப்பிற்கு பின் அவர்களுக்குள் நடக்கும் உரையாடல் பல உண்மைகளை அறிவிப்பதாக உள்ளது. முதலாவதாக, ஏசாவின் மனத்தில் யாக்கோபை தாக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை. யாக்கோபின் கற்பனையில்தான் அந்த சிந்தனைகள் வெளிப்படுகின்றன. ஏசா தனது சகோதரனை நல் மனத்துடன் வரவேற்கின்றார். இரண்டாவதாக, யாக்கோபு ஏசாவிற்காக அனுப்பிய அன்பளிப்புகள் அனைத்தும் ஏசாவின் பார்வையில் அவருக்கு தயை கிடைப்பதற்காக அனுப்பப்பட்டவை என்ற உண்மையையும் அவர் வெளிப்படுத்துகிறார். யாக்கோபு அன்பளிப்புகளை அனுப்பியது அவருடைய குற்ற உணர்வினாலும் இருக்கலாம். இரண்டு முறை தனது சகோதரனான ஏசாவை அவர் ஏமாற்றியிருக்கிறார். எனவே அவர் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோரும் விதத்தில் அவர் செய்திருக்கலாம். மூன்றாவதாக, யாக்கோபு அனுப்பிய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ள ஏசா முதலில் விரும்பவில்லை. ஆனால் யாக்கோபின் வற்புறுத்தல் காரணமாக இறுதியில் அவைகளை ஏற்கிறார். யாக்கோபின் அன்பளிப்புகளுக்கு பதிலாக ஏசா தனது சகோதரன் யாக்கோபிற்கு எந்த அன்பளிப்புகளையும் கொடுக்கவில்லை. அனைத்திற்கும் மேலாக, ஏசாவிற்கும் யாக்கோபிற்கும் இடையில் நடந்த இந்த சந்திப்பில் யாக்கோபு கடவுளை காண்கிறார். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர் என யாக்கோபு ஏசாவை பார்த்து கூறுகிறார். தன்னுடன் ஒப்புரவாகிய ஏசாவின் முகம் கடவுளின் முகத்தை யாக்கோபிற்கு வெளிப்படுத்துகிறது. இதைத் தொடர்ந்து ஏசா யாக்கோபிடம், நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என கூறுகின்றார். யாக்கோபு அதற்கு உடன்படவில்லை. ஏசாவை அவர் இன்னும் முழுவதுமாக நம்பவில்லை என தெரிகிறது. அவரை பற்றிய அச்சம் இன்னும் யாக்கோபிடமிருந்து மறையவில்லை. எனவே அவர் ஏசாவுடன் பயணிக்க விரும்பவில்லை. ஏசா தனது ஆள்களில் சிலரை அவருடன் அனுப்புகிறேன் என்று கூறிய போதும் யாக்கோபு அதற்கு உடன்படவில்லை. இறுதியில் ஏசா புறப்பட்டு தாம் வந்த வழியே சேயிருக்கு திரும்பினார் என வாசிக்கிறோம். யாக்கோபு வேறு பாதையில் செல்கிறார். வேறு பாதையில் தனது பயணத்தை தொடர்ந்த யாக்கோபு சுக்கோத்து என்னும் இடத்தில் சில காலம் தங்குகிறார். அதன்பின் அங்கிருந்து புறப்பட்டு செக்கேம் நகருக்கு செல்கின்றார். அங்கே அவர் தங்கிய நிலப்பகுதியை செக்கேமின் தந்தை ஆமோரின் புதல்வர்களிடமிருந்து 100 வெள்ளிக்காசுகள் கொடுத்து விலைக்கு வாங்குகிறார். தொடக்க நூலில் இரண்டாவது முறையாக நிலம் வாங்குவது பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் முதலாக ஆப்ரஹாம் தனது மனைவி சாராவை அடக்கம் செய்வதற்காக இத்தியனான எப்ரோனிடமிருந்து மம்ரேக் அருகேயுள்ள மக்பேலா நிலத்தை 400 வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கினார். தொடக்க நூல் பிரிவு 23 இறைச்சொற்றடர்கள் 1-20 வரை. இப்போது யாக்கோபு செக்கேமில் தான் குடியிருந்த பகுதியை விலைக்கு வாங்குகிறார். யாக்கோபு செக்கேமில் குடியமர்ந்ததும் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி அதற்கு எல் எலோஹே இஸ்ரேல் என பெயரிடுகின்றார். இச்சொற்றொடருக்கு இஸ்ரேலின் கடவுள் எல் என்பது பொருள். செக்கேம் ஒரு பழமையான நகரம். இஸ்ரேல் மக்களின் வரலாற்றுடன் மிகவும் தொடர்பு கொண்ட ஒரு நகரம். ஏசா யாக்கோபு சந்திப்பு நமது வாழ்வுக்கு தேவையான பல செய்திகளை தருகிறது. முதலாவதாக, யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் இந்த பயணத்தில் 2 முறை கடவுளின் முகத்தை காண்பதாக பார்க்கிறோம். முதலில் யாபோக்கு ஆற்றின் கரையில் அவருடன் மற்போரிட்ட ஆடவரில் அவர் கடவுளின் முகத்தை கண்டார். எனவேதான் அவருடைய ஆசியை வேண்டினார். நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போகவிடேன் என அவரை விடாமல் பிடித்து கொண்டார். அவருடைய ஆசியை பெற்றவின் நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று கூறினார். யாக்கோபு கடவுளுடன் மற்போரிட்ட இடம் பெனியேல் என்று அழைக்கப்பட்டது. பெனியேல் என்பதற்கு கடவுளின் முகம் என்பது பொருள். இரண்டாவது தடவையாக ஏசாவின் முகத்தில் யாக்கோபு கடவுளை காண்கிறார். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது என்கிறார். இதில் ஒரு பெரிய படிப்பினை உள்ளது. நமது சகோதர சகோதரிகளில்தான் நாம் கடவுளை சந்திக்க முடியும். இந்த படிப்பினையை புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். மிகச்சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் இது செய்ததையெல்லாம்
எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு பிரிவு 25 இறை சிற்றிட 40 என இயேசு கூறுகிறார். திருத்தூதர் யோவான் கீழ்காணும் வார்த்தைகள் மூலம் இதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. 1 யோவான் 4 இறைச்சிற்றடர் 20 என்கிறார். எனவே ஏசா யாக்கோபு சந்திப்பு நமது சகோதர சகோதரிகளில் கடவுளை காண வேண்டும் என்ற உண்மையை நமக்கு கூறுகிறது. 2வதாக, யாக்கோபின் பயணப்பாதையில் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பல கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்துள்ளதை பார்க்க முடிகிறது. ஆரான், பெத்தேல், காரான், பெனியேல், சேயிர், செக்கேம் என பல இடங்களின் பண்பாடுகளை தன்னிலே உள்வாங்குபவராக யாக்கோபு வருகிறார். இந்த கலாச்சாரங்கள் அனைத்தும் நாளடைவில் இஸ்ரேல் என்ற மக்கள் இனத்தின் அங்கமாக மாறியுள்ளன என நாம் கூற முடியும். அதாவது, யாக்கோபும் அவரது வழிமரபில் வருகின்ற இஸ்ரேல் இனத்தவரும் மாறுபட்ட கலாச்சாரங்களை மதித்து அவைகளில் உள்ள நல்ல மதிப்பீடுகளை உள்வாங்கி வளர்ந்துள்ளனர் என கூற முடியும். இன்று நாம் வாழும் சூழலும் பல மக்களினங்களின் கலாச்சாரங்களின் தொகுப்பான ஒரு சூழலாக உள்ளது. நம்மை சுற்றி வளர்கின்ற வளர்ந்த இந்த கலாச்சாரங்களில் நல்லவற்றை, வாழ்வுக்கு ஏற்றவைகளை நமது நன்மைக்காக பயன்படுத்துவது சிறந்தது. அதை நாம் செய்ய வேண்டும் என்ற உண்மையையும் யாக்கோவின் இந்த பயணமும் ஏசா யாக்கோபு சந்திப்பும் நமக்கு கூறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்று 29 மே ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து. முதல் வாசகம் அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 to 11 முடிய. 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து. 2வது வாசகம் அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 24 to 28 முடிய. மற்றும் அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 19 to 23 முடிய. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 46 to 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெஸ்ஸியா துன்புற்று இறந்து 3வது நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ, என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கும் போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனதன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வாசகங்களானது இறைமகனுடைய விண்ணேற்றத்தை பற்றி
நமக்கு எடுத்து கூறுகிற ஒன்றாக இருக்கிறது. இன்றைய வாசகங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அந்த யூதர்கள், சிறப்பாக இயேசுவினுடைய சீடர்கள், அவரை இறைவனும் மனிதனும் என்ற சூழ்நிலையிலே முழுமையாக நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதை வெளிக்காட்டுவதாக இருக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வருகிற அருமையான வார்த்தைகள். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அவரை இறைவனும் மனிதனும் என்ற சூழ்நிலையிலே ஏற்றுக்கொண்டார்கள். அவர் அந்த இயல்போடு விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை அவர்கள் கண்ணார கண்டு நம்பினார்கள். ஆம், அதைத்தான் இன்றைய வாசகங்களானது நமக்கு எடுத்து கூறுகிறது. சக்கரியா பழி செலுத்தினார். அப்பொழுது அந்த யூதர்கள் வெளியே நின்று கொண்டு காவல் காத்தார்கள் போன்று அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் காலம் தாழ்த்துகிற பொழுது அவர் செலுத்திய பழியிலே கடவுள் அவருக்கு தோன்றியிருக்க வேண்டும், ஏதாவது ஒரு காட்சி கண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதே போன்றுதான் இயேசுவும் தங்களுக்கு உரியவர்கள் முன்பாக அவர் ஆசி வழங்கியவாறு அவர் விண்ணேற்றம் அடைகிறார் என்று சொன்னார். அவர்கள் திருக்கோவிலிருந்து வந்து இயேசுவோடு பயணம் செய்து அங்கே விண்ணேற்றம் அடைகிறார் இயேசு. அதன் பிறகாக நீங்கள் எங்கிருந்து எங்கும் செல்ல வேண்டாம், அந்த எருசலேம் திருக்கோவிலேயே வழிபாடு செய்யுங்கள், இங்கேயே தங்கியிருங்கள், நகரை விட்டு வெளியே செல்லாதீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே நம்பிக்கையிலே அந்த பயணத்தை தொடர வைக்க வேண்டும் என்பதே அவருடைய ஆசையாக இருந்தது. அதை அந்த சீடர்கள் செய்து முடித்தார்கள். இன்றைய நற்செய்தி வாசகமானது மூன்று விதமான காரியங்களை நமக்கு எடுத்து கூறுகிறது. முதலாவதாக, அவர் தன்னுடைய இறுதி ஆசியை வழங்கினார். அந்த அன்பு சீடர்களுக்கு அந்த இறுதி ஆசி, தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆசி வழங்கியவாறே அவர் விண்ணேற்றம் அடைகிறார். இந்த ஆசி வழங்கியதை பார்க்கிற பொழுது மூன்று ஆசிகளில் இது முதலாவது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவேதான் இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏன் இந்த ஆசி அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று பார்க்கிற பொழுது விடுதலை பயண நூல் 17:11 இறை வார்த்தை, அமலேக்கியரோடு அந்த இஸ்ரேல் மக்கள் போர் புரிகிற பொழுது மோசே தம் கைகளை உயர்த்தியிருந்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவருடைய கை தளர்ந்து சோர்வடைந்து கீழே இறங்குகிற பொழுதெல்லாம் அவர்கள் தோல்வியை அடைகிறவாறு பின்னடைந்தார்கள். ஆகவேதான் அந்த உயர்த்திய கையானது மோசே அந்த ஆசியாக அல்லது கடவுளுடைய ஆசீர்வாதமானது மோசே வழியாக கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த கை உயர்ந்திருந்த பொழுதெல்லாம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வெற்றி அடைந்தார்கள், போரிலே முன்னேறி சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே ஒன்று லேவியர் புத்தகம் 9:22 இறை வார்த்தை, ஆரோன் மக்கள் முன்பாக நேராக நின்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். இந்த ஆசீர்வாதமானது இறைவனுடைய ஆசியை வழங்கிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் அவர் கைகளை உயர்த்தி ஆசி வழங்கியவாறே விண்ணேற்றம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதத்தினுடைய புதிய நிலை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். கோவில் முற்றங்களிலே இவ்வாறு இறை வார்த்தை எழுதியிருப்பதை நாம் வாசித்திருப்போம். இறைவனிடம் ஆசி பெற்றவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொல்லி. ஆம், அந்த இறைவனிடம் ஆஸ்தி பெற்றவர்கள் கூடுகிற இடமாக அல்லது வழிபடுகிற இடமாக திரு அவையாக அவர்களை இயேசு அங்கே ஒருங்கிணைக்கிறார். அதுதான் புதிய திரு அவை, புதிதாக வழிபடுகிற திரு அவையாக அவர் அவர்களை ஏற்படுத்தினார். இரண்டாவதாக, மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்க ஆயர்கள் குருக்கள் முதலியவர்களை ஏற்படுத்தி தன்னுடைய ஆசியை அவர்கள் வழியாக வழங்குகிறார் என்று சொன்னால் ஆயர்கள் என்று பார்க்கிற பொழுது திருத்தூதர்கள் இயேசுக்கு பதிலாக பதிலாளிகளாக அவர்களுக்கு ஆசி வழங்கினார்கள். அதன் வழி வழியாக ஆயர்களும் குருக்களும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் வழங்குகிறார்கள். ஆகவேதான் இறைவனுடைய ஆசிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவேதான் ஆசி வழங்கியவாறு அவர் விண்ணேற்றம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். அந்த அன்பு சீடர்கள் அவரை கடைசியாக கண்டது அங்கேதான். அவர்கள் பெற்ற அந்த ஆசிரானது
இறுதி ஆசிராக அமைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த ஆசிர்வாதத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த இறைவனுடைய ஆசியை பெற இறை அடியார்களை நாம் தேடி வருகிறோம். இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்களை ஆசிர்வாதம் என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தைக்காக என்று சொன்னால் இறைவனுடைய அந்த வழிவழியானது இயேசு முதல் இன்று வரை தொடர்ந்து வருகிறது என்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால் கடவுளும் மனிதனும் என்ற சூழ்நிலையிலே அவருடைய பிரசன்னம் இந்த உலகிலே இல்லை, ஆனால் தன்னுடைய பிரசன்னத்தை அவர் இங்கே விட்டு சென்றிருக்கிறார் என்பதைத்தான் நாம் உற்று நோக்க வேண்டும். இரண்டாவதாக தன்னுடைய பிரசன்னத்தை அவர் விட்டு சென்ற விதம் என்ன என்று பார்க்க வேண்டும். திருவருட்சாதனங்களை விட்டு சென்றார் தன்னுடைய பிரசன்னத்தை காண்பிக்க. நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்தது முதல் இறக்கிற வரை, ஏன் இறந்த பிறகும் நமக்கு அந்த இறை அருளை பெற்று தருகிற ஒன்றாக இந்த திருவருட்சாதனங்கள் இருக்கிறது. அந்த திருவருட்சாதனங்கள் வழியாக இயேசு இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அவருடைய பிரசன்னமானது நம்மை விட்டு விலகவில்லை. உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த ஆசி வழியாக நம்மோடு பிரசன்னமாயிருக்கிறார். இரண்டாவதாக திருவருட்சாதனங்கள் வழியாக எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு பிரசன்னமாயிருந்து நம்மை வழிநடத்துகிறார். அந்த திருவருட்சாதனங்களே மிகவும் முக்கியமானது. கண்ணால் காணக்கூடிய உணரக்கூடிய அந்த வார்த்தைகளாலும் பொருட்களாலும் அந்த திருவருட்சாதனங்களை குருக்கள் நமக்கு கொடுக்கிற பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம், அவருடைய உடனிருப்பை நாம் உணர்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக விண்ணகம் செல்லுகிற ஒரு புதிய வழியை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அந்த விண்ணகம் செல்கிற புதிய வழி என்ன என்று பார்க்கிற பொழுது கிறிஸ்துவோடு உள்ள சிலுவையை நாம் உற்று நோக்க வேண்டும். இரண்டாவதாக கிறிஸ்து இல்லாத கல்லறையை நாம் பார்க்க வேண்டும். இந்த இரண்டையும் பார்த்து அவரை நம்பி அவர் பின் செல்கிற பொழுது அந்த விண்ணகம் செல்கிற அந்த புதிய வழியை நமக்கு அவர் காட்டுகிறார், திறந்து வைக்கிறார் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. இந்த விண்ணேற்றமானது அவர் இருக்கிற இடத்திற்கு நாம் மேலே ஏறி செல்வோம் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அவர் மேலே ஏறி செல்கிற பொழுது இறையாசியை வழங்கியவாறு சென்றார். ஏனென்று சொன்னால் அவர் சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தெழுந்தார் கல்லறையில் இருந்து என்பதை மோயிசின் இறைவாக்கு நூல்கள் திருப்பாடல்கள் இவற்றை சுட்டி காட்டுகிறது. அவர் விண்ணேற்படைய வேண்டும். அதற்காகத்தான் அந்த சீடர்களுக்கு தோன்றி அவர்களை வலுப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்து இந்த உலகம் முழுவதும் ஆசி வழங்குகிற ஒரு ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு சாதாரண அற்ப மனிதனுக்கு இறை வல்லமையை பெற்றுத்தருகிற ஆசியை அவர் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த விண்ணகம் செல்கிற வழியை அவர் நமக்கு காண்பிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. திருவருட்சாதனங்களில் பங்கேற்கிற பொழுது நாம் அவரை காண்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், அவரை உணவாக உட்கொள்கிறோம், பலனடைகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அவரோடு விண்ணேற்படைவோம் என்கிற நம்பிக்கையோடு ஒரு நாள் விண்ணக வான் வீட்டிலே அவரோடு மகிழ்ந்திருக்கிற அருளையும் ஆற்றலையும் கேட்டு இப்பழியிலே மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பள்ளி முன்னுரை. தீய மனசாற்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரால் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடு வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் விண்ணேற்பு விழா வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். மன்னக மாந்தர்கள் மீட்படைய வேண்டும் என்ற விண்ணக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற இறைமகன் இயேசு இம்மண்ணுலகம் வந்தார். அவர் நமக்காக இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்று நமது நம்பிக்கைக்கு உயிர் தந்திருக்கிறார். இயேசுவின் விண்ணேற்றம் ஓர் வரலாற்று நிகழ்ச்சி. இயேசுவின் விண்ணேற்பு அவர் உயிர்ப்பில் பெற்ற மகிமையின் முழுமையாகும். அவர் தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பது இயேசுவின் மாட்சிமைக்கும் வல்லமைக்கும் ஓர் அடையாளம். நாமும் ஒரு நாள் உயிர்ப்போம். நாமும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசுவின் இரண்டாம் வருகை நிச்சயம் ஒரு நாள் நிகழும் என்ற மூன்று முக்கிய நம்பிக்கைகளை நம் நெஞ்சில் விதைக்கின்றது இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா. தனது மூன்றாண்டு கால இறையரசு பணியை தன்னுடைய சீடர்கள் தொடர்ந்தாற்ற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பமாக இருந்தது.
அதற்காக அவர்கள் தூய ஆவியானவரின் ஆற்றலை பெற்று இறையரசு பணியின் சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்பதே இன்றைய வாசகங்கள் விளக்குகின்றது. இயேசு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் விட்டு சென்ற இறையரசு பணியை காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப நிறைவேற்றுவதன் மூலம் உயிர்ப்பின் மக்களாக வாழ வரம் வேண்டி நாம் நம்பிக்கைக்குரிய பேரின்ப வாழ்வையும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனம் 1-11 முடிய முதல் வாசகம் முன்னுரை. இறைமகன் இயேசு தான் விண்ணகம் செல்லும் முன் தூய ஆவியாரை அனுப்ப போவதாகவும் அவர் வழியாக தன்னுடைய உதவி தொடரும் என்றும் இயேசு தரும் வாக்குறுதியை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. இயேசுவின் விண்ணேற்றத்தையும் அவரது இரண்டாம் வருகையையும் தொடர்பு படுத்தி ஓர் ஆழ்ந்த இறையியல் கருத்தை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் எபிரேயர் 9:24-28 முடிய இரண்டாம் வாசகம் முன்னுரை. கிறிஸ்து விண்ணகம் நுழைந்து நம் சார்பாக கடவுள் முன் நிற்கின்றார். எனவே உறுதியான நம்பிக்கையுடன் அவரை அணுகி செல்ல வேண்டும் என நம்மை அழைக்கின்றது இன்றைய இரண்டாம் வாசகம். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நேரிய வழியில் நடப்பதே சாட்சிய வாழ்வு என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். அன்பு இறைவா, உம் திருமகன் இயேசுவின் இறையரசு பணியின் சாட்சிகளாக வாழ உம்மில் தெரிந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை ஆயிர்கள் அருள் பணியாளர்கள் அனைவரும் உலக சூழ்நிலை மக்கள் வாழ்க்கை நிலை இவைகளுக்கு ஏற்ப இறையரசு பணிகளை தூய ஆவியின் துணையோடு முன்னெடுக்க தேவையான வல்லமையையும் ஞானத்தையும் நல்ல உடல் நலத்தையும் அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய இளைய சமுதாயத்தினர் எவ்வித தவறான நெருக்கேடான வழிகளில் தங்கள் வாழ்வை தொலைத்து விடாது உண்மை தெய்வமாகிய உண்மையே தங்கள் வாழ்வின் ஒப்பற்ற முன்மாதிரியாக கொண்டு உயர்ந்த லட்சியத்துடன் தங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நற்செய்தி புரிபவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளோம். அன்பு இறைவா, திருத்தூதர்களின் உள்ளங்களில் சுடர்விட்ட அன்பு, தியாகம், பொறுமை, மன்னிப்பு மற்றும் பொறுப்புணர்வு ஆகிய பண்புகள் எங்கள் குடும்பங்களில் மிளறவும் நாங்கள் விண்ணகமடைந்த இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்று. எம்மை ஆளும் அன்பின் அரசே இறைவா, எங்களை ஆளும் அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அன்பில் நீதியையும் கடமையில் பொதுநலத்தையும் வளமையில் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தி எம்மை சிறப்பாக வழிநடத்த வேண்டுமென்று எல்லா சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலும் மதம், மொழி, பண்பாடு ஆகியவற்றின் பெயரால் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் பாதகம் விளைவிக்காமல் செயல்பட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். ஹெச்ஏ கிருட்டினம் பிள்ளை இயற்றிய ரச்சன்ய மனோகரம். சிறுவன் நானுனை செவ்வையாய் அறியவும் முழு அன்பினால் நிறையமுள்ள நிலைக்கவும் இறைவனே வரம் ஈகுவாய். இயேசுவே, நான் சிறு பருவத்தினன், உம்மை முழுமையாய் அறிந்து போற்றும் நிலையை அடையாதவன். ஆதலால் உம்மை அறிந்து போற்றவும் உம்மேலான அன்பு என் மனதுள் நிலைத்திருக்கவும் நீவீரே அருள் புரிய வேண்டும். வத்திக்கான் செய்திகள்.
திரு அவை என்பது தூய ஆவியாரால் வழிநடத்தப்படும் இறைமக்கள் குழுமம். அமெரிக்க ஐக்கிய நாடு மற்றும் கனடாவில் இஸ்பானிய மொழி பேசும் மக்களுக்கு ஆற்றப்படும் மேய்ப்பு பணியை உலகளாவிய திரு அவையோடு ஒன்றித்து மேற்கொள்ளுமாறு திருத்தந்தை ஊக்கப்படுத்தினார். திரு அவையில் துவக்கப்பட்டுள்ள ஒன்றிணைந்து என்ற பயணம் நாம் அனைவரும் புனிதத்துவத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவுபடுத்துகின்றது என்றுரைத்துள்ள திருத்தந்தை, ஆண்டவரின் சீடர்களாகிய நாம் அனைவரும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் அவரை பின்பற்றவும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதே இதற்கு காரணம் என்றும் கூறியுள்ளார். ஒன்றிணைந்து பயணம் என்பதில் பக்குவமான மற்றும் நற்செய்தி கூறும் வகையில் பலனளிப்பது குறித்து சிந்திக்கும்போது நம் வரையறைகள் குறித்தும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். ஒருமைப்பாட்டுணர்வு என்ற சொல்லுக்கு உயிரூட்டம் கொடுப்பதற்கு ஒதுக்கப்பட்டோர் ஏழைகள் மற்றும் புலம்பெயர்ந்தோருடன் நெருக்கமாகவும் பரிவன்போடும் இருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியுள்ளார். உலகத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு பிறரன்பால் அல்ல, மாறாக உடன் பிறந்த உணர்வு நிலையால் அணைத்து கொள்வதில் உங்கள் கைகளை அழுக்கடைய செய்யுங்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதன் காலையில் ஓர் உலகளாவிய அமைப்பிடம் கேட்டுக்கொண்டார். பூமி கோளத்தின் அழுகுரல் இன்னும் செவிமடுக்கப்பட வேண்டியுள்ளது. நம் பூமி கோளத்தை பாதித்துள்ள நோய்களை குணமாக்குவதற்கு உடனடி மற்றும் திட்டமிடப்பட்ட சிகிச்சைகள் தேவைப்படுகின்றன என 7 ஆண்டுகளுக்கு முன்பே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார். இந்த வார விவிலிய வாசகங்கள். பாஸ்கா காலத்தின் 7ஆம் ஞாயிறு, 29/5/2022 ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரின் விண்ணேற்பு விழா. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 24-28 மற்றும் அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 19-23 முடிய. நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 46-53 முடிய. 30/5/2022 திங்கட்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 1-8 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 29-33 முடிய. 31/5/2022 செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் செப்பனியா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14-18 முடிய. நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 39-56 முடிய. 1/6/2022 புதன்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 28-38 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறைவசனங்கள் 11-19 முடிய. 2/6/2022 வியாழக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 22, இறைவசனங்கள் 30 மற்றும் 23ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 6-11 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 20-26 முடிய. 3/6/2022 வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 13-21 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 15-19 முடிய. 4/6/2022 சனிக்கிழமை முதல் வாசகம்
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16-20 முடிய மற்றும் 30-31 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20-25 முடிய. திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்டு தித்திக்கும் திருக்குறள் அதிகாரம் 14, ஒழுக்கமுடைமை, குறள் எண் 135. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிழான் கண் உயர்வு. பொருள்: பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை என்பது திருவள்ளுவர் கருத்து. பிறரை பொறாமை கண்ணோடு பார்ப்பவர் தாமும் செல்வராக வேண்டுமென்று துடிக்கிறார், ஆனால் தாம் வறியவராக போவதை அவர் அறியார். நீதிமொழிகள் 28 அதிகாரம் இறைவசனம் 22. பொறாமை என்ற தீய குணத்தால் ஏற்படும் இன்னல்களையும் இழப்புகளையும் திருவிவிலியம் நமக்கு பல வசனங்கள் வழியாக எடுத்தியம்புகிறது. நம் கோத்திர பிதாக்கள் அதாவது யாக்கோபின் புதல்வர்கள் தன் சொந்த உடன்பிறப்பான யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டதால் அவரை எகிப்தியருக்கு அடிமையாக்கினர். பின்னர் நாட்டின் வறட்சியால் பாதிக்கப்பட்டு யோசேப்பிடம் கையேந்தி தஞ்சம் புகுந்து அடிமை நிலைக்கு ஆளானார்கள் என்பதை தொடக்க நூல் 37 அதிகாரத்திலிருந்து 45 அதிகாரம் வரை வாசித்தால் பொறாமையால் வரும் தீமைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். சவுல் தாவீதின் மீது பொறாமை கொண்டதால் தான் தன் செல்வத்தையும் அரசினையும் இறுதியாக தன் உயிரையும் இழந்ததாக 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். சவுலின் பொறாமையால் தாவீதை துரத்தியது முதல் அவர் இறப்பு வரை 1 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 18 அதிகாரம் 31 முடிய வாசிக்கும் போதுதான் நமக்கு விளங்கும். மேலும் தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே, பொல்லாங்கு செய்வாரை கண்டு பொறாமைப்படாதே என்று திருப்பாடல் 37:1, வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே, அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே என்று நீதிமொழிகள் 3 அதிகாரம் இறைவசனம் 31, சினம் கொடியது, சீற்றம் பெருவெல்லம் போன்றது, ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் என்று நீதிமொழிகள் 27 அதிகாரம் 4 இறைவசனத்திலும், நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன், ஏனெனில் பொறாமை ஞானத்துடன் உறவு கொள்வதில்லை என்று சாலமோனின் ஞான நூல் 6 அதிகாரம் 23 இறைவசனத்திலும், பாவிகளின் பெருமை கண்டு பொறாமை கொள்ளாதே, அவர்களுக்கு வரவிருக்கும் கேடு உனக்கு தெரியாது என்று சீராக் ஞான நூல் புத்தகத்தில் 9 அதிகாரம் இறைவசனம் 11, பொறாமை கொண்டோர் தீயோர், பிறரை புறக்கணித்து முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொள்வர் என்று சீராக் புத்தகம் 14 அதிகாரம் 8 இறைவசனத்திலும், பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும், கவலை உரிய காலத்திற்கு முன்பே முதுமையை வருவிக்கும் என்று சீராக் புத்தகம் 30 அதிகாரம் இறைவசனம் 24 நமக்கு எடுத்து இயம்புகிறது. இவ்வசனங்கள் வழியாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தி சிலுவையில் இயேசுவை அறைந்ததால் உயர்குடி மக்களான யூதர்களும் சாலமோன் கட்டிய கோவிலும் இருந்த இடம் தெரியாமல் போனது அனைவரும் அறிந்த வரலாறு. பொறாமை கொண்டால் எவரிடத்திலும் ஆக்கம் நிலைக்காது, அதுபோல அங்கு ஒழுக்கமும் இராது. பொறாமை வந்தால் அந்த இடத்தில் ஒழுக்கக்கேடு விளையும் என்பதையே வள்ளுவர் இங்கு குறிப்பிடுகின்றார். பொறாமை இல்லாத மனிதன் இவ்வுலகில் எவரும் இல்லை எனலாம். இருப்பினும் பொறாமை என்ற தீய குணம் ஏற்படும் போது அதை மேற்கொள்ள ஞானத்தோடு செயல்பட வேண்டும். யாரிடம் பொறாமை இருக்கிறதோ அவர்களை பாராட்டி பழக வேண்டும், அவர்களை வாழ்த்த முயற்சிக்க வேண்டும். அவர்களுடன் இனிமையாக பேசி பழகுதல் மிகவும் சிறந்த பண்பாகும். இது போன்ற நற்செயல்களால் அன்பு தானாக வெளிப்படும்.
பின்னர் பொறாமை அகன்று போகும், சுமூகமான சூழ்நிலை உருவாகும். இதை அறிந்தவர்கள் பொறாமையிலிருந்து வெற்றி பெறுவார்கள், ஒழுக்கத்தோடு வாழ்வார்கள். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது என்று 1 கொரிந்தியர் 13:4 நமக்கு எடுத்துரைக்கிறது. இயேசுவின் அன்பை பெற்று நாம் வாழ முயற்சிப்போம். இயேசுவுக்கே மகிமை.